வணக்கம். செய்தி சுருக்கம். G20 உச்சி மாநாட்டை அலங்கரிக்கும் தலைவர்கள். இந்தியா தலைமையேற்கும் G20 உச்சி மாநாடு டெல்லியில் சனி ஞாயிறு 2 நாட்கள் நடக்கிறது. G20 அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்கின்றனர். இதற்காக அவர்களுக்கு முறைப்படி அழைப்பு அனுப்பப்பட்டதால் உலக நாடுகளின் தலைவர்கள் டெல்லிக்கு வந்தவண்ணம் உள்ளனர். அர்ஜென்டினா அதிபர் அல்பர்டோ பெர்னாண்டஸ் முதல் தலைவராக இன்று காலை டெல்லி வந்தார். தொடர்ந்து இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலனி, ஆப்பிரிக்க யூனியன் தலைவர் அசாலியா ஜவுமனி, பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கும் டெல்லி வந்தனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இன்று காலை வாஷிங்டனிலிருந்து டெல்லி புறப்பட்டார். உக்ரைன் போர், தூய்மையான ஆற்றல் உற்பத்திக்கு மாறும் திட்டம், காலநிலை மாற்றம், வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து மாநாட்டில் அவர் விவாதிக்க உள்ளார். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா, கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தோனி அல்பானிஸ், ஜெர்மன் சான்சலர் ஓலஃப் ஸ்கால்ஸ், தென்கொரிய அதிபர் யூன் சுக் கியோல், தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமாபோசா, துருக்கி அதிபர் தாயிப் எர்டோகன் ஆகியோரும் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளாத தலைவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் சீன அதிபர் ஸி ஜின்பிங். G20 தலைவர்களின் உச்சி மாநாட்டில் சீன அதிபர் பங்கேற்காமல் இருப்பது இதுவே முதல் முறை. அவருக்கு பதிலாக பிரதமர் லீ கியாங் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு G20 மாநாட்டில் பங்கேற்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. உக்ரைனில் போர்க்குற்றம் புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அவருக்கு எதிராக சர்வதேச கோர்ட் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. அவர் வெளிநாடு சென்றால் கைது செய்யப்படும் அபாயம் உள்ளது. இதனால் அவருக்கு பதில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சான்சஸ் கொரோனா பாதிப்பால் மாநாட்டில் பங்கேற்க முடியவில்லை. மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரோஸ் மேன்வெல் லோபஸ் ஓப்ராடோரும் பங்கேற்கவில்லை. வங்காளதேசம், நெதர்லாந்து, நைஜீரியா, எகிப்த், மொரீஷியஸ், ஓமன், சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளின் தலைவர்களுக்கும் இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை, சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி போன்ற சர்வதேச அமைப்புகளின் உயர் அதிகாரிகளும் உச்சி மாநாட்டில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. சென்னையில் கேரளா மீடியா அகாடமி, சென்னை மலையாளி சங்கத்தின் ஊடக சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு இன்று ஆபத்து வந்திருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது. மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. சமூக நிதியை சிதைக்க பார்க்கிறார்கள். இவை அனைத்தையும் சிதைப்பதன் மூலமாக இந்தியாவை சிதைக்க பார்க்கிறார்கள். இதனை அரசியல் தளத்தில் அரசியல் இயக்கங்களாகிய நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்தியாவை காப்பாற்றும் பணியில் ஊடகங்களும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் என்னுடைய வேதம் என்று சொல்லி நாடாளுமன்றத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் வணங்கியவர் பிரதமர். இப்போது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதனை நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் உணர்ந்து இந்த போக்கை எதிர்க்க வேண்டும். இங்கு கூடியிருக்கும் எனது மலையாள சொந்தங்களுக்கும் கேரளத்தில் வாழக்கூடிய சொந்தங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது, தமிழ்நாடும் கேரளமும் நாட்டை காக்கின்ற முயற்சியில் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு விடிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அதேபோல் ஊடகங்களும் பொய் பரப்புரைகளுக்கும் திசை திருப்புகளுக்கும் முக்கியத்துவம் தராமல் விடுதலை போராட்ட காலத்தில் சொல்லப்பட்டதை போல மீண்டும் செயல்பட வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீதித்துறையை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். தமிழக ஊரக வளர்ச்சி அமைச்சராக இருப்பவர் ஐ பெரியசாமி. இவர் 2008 திமுக ஆட்சியில் வீட்டுவசதி அமைச்சராக இருந்தார். அப்போது வீட்டுவசதி வாரிய வீட்டை முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலர் கணேசன் என்பவருக்கு முறையீடாக ஒதுக்கினார். அதிமுக ஆட்சிக்கு வந்த பின் இது தொடர்பாக பெரியசாமி மீது 2012 லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கு நடைபெற்று வந்தது. தற்போது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த நிலையில் தம் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டில் பெரியசாமி முறையிட்டார். கடந்த மார்ச் 18 வழக்கு விசாரணைக்கு வந்தது.
அமைச்சர் பெரியசாமியை விடுவித்து நீதிபதி ஜெயவேல் உத்தரவிட்டார். இதேபோல் 2001-2006 வரை அதிமுக ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த வளர்மதி வருமானத்திற்கு அதிகமாக 1,70,00,000 ரூபாய் சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அவரது குடும்பத்தினரும் வழக்கில் சேர்க்கப்பட்டனர். 2011 மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி வளர்மதி கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இதை ஏற்ற ஊழல் தடுப்பு சிறப்பு கோர்ட் 2012 டிசம்பரில் வளர்மதி உள்ளிட்டோரை விடுவித்தது. இந்த இரண்டு வழக்குகளையும் மறு ஆய்வு செய்ய ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து எடுத்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாடு மோசமாக உள்ளதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறினார். ஒவ்வொரு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரே மாதிரியான நடைமுறையை பின்பற்றுவது அதிர்ச்சி அளிக்கிறது. வளர்மதிக்கு எதிரான வழக்கில் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை முடித்து வைக்க கேட்டுள்ளது. வழக்கிலிருந்து விடுவிக்க பெரியசாமி தாக்கல் செய்த மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. ஆனால் வழக்கை நடத்திய சிறப்பு கோர்ட் அவரை விடுவித்திருக்கிறது. கிழமை கோர்ட்டுகளின் செயல்பாடுகளை பார்க்கும்போது நீதித்துறையை ஆண்டவன்தான் காப்பாற்ற வேண்டும் என தோன்றுகிறது. இந்த வழக்குகளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதால் என்னை வில்லனாக பார்க்கிறார்கள். ஒவ்வொரு வழக்கிலும் விசாரணையை யாரும் எதிர்கொள்ள விரும்பவில்லை. இதுபோன்ற வழக்குகளில் ஆழமாக செல்லும் போது இன்னும் அதிகமான வழக்குகள் வெளியே வருகின்றன என நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் கூறினார். இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை, வளர்மதி, அமைச்சர் பெரியசாமி ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். முன்னதாக அமைச்சர்கள் பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் மீதான வழக்குகளையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மறு ஆய்வுக்கு எடுத்தது நினைவிருக்கலாம். டைரக்டர் கனவோடு வந்தார், நடிகராக சாதித்தார் மாரிமுத்து. நடிகரும் இயக்குநருமான மாரிமுத்து மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார். அவருக்கு வயது 58. இவர் நடித்த எதிர்நீச்சல் டிவி சீரியலுக்காக வளசரவாக்கம் ஸ்டுடியோவில் டப்பிங் பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென மயங்கி விழுந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை வடபழனி சூர்யா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் மாரிமுத்து மாரடைப்பால் இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். அவரது உடல் விருகம்பாக்கம் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதன்பின் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்படும். மாரிமுத்து மறைவுக்கு சினிமா, டிவி சீரியல் பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் வருசநாடு அருகே பசுமலை கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இயக்குநராகும் கனவோடுதான் சினிமா துறைக்கு வந்தார். ஆரம்பத்தில் ராஜ்கிரண், சீமான், மணிரத்னம், வசந்த், எஸ்ஜி சூர்யா உள்ளிட்டோருடன் உதவி இயக்குநராக பல படங்களில் பணியாற்றினார். கண்ணும் கண்ணும் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். விமல் நடிப்பில் புலிவால் படத்தையும் இயக்கியிருந்தார். இயக்குநராக வெற்றி பெற முடியாத மாரிமுத்து நடிப்பில் களமிறங்கினார். கொம்பன், யுத்தம் செய், மருது, பைரவா, மகளிர் மட்டும், மதுரவீரன், பரியேறும் பெருமாள், கடைக்குட்டி சிங்கம், மிஸ்டர் லோக்கல், சுல்தான், சமீபத்தில் வெளியான விக்ரம், ஜெயிலர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். வில்லன், குணச்சித்திர வேடங்களில் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்தார் மாரிமுத்து. டிவி சீரியலிலும் நடித்து வந்தார். எதிர்நீச்சல் சீரியலில் ஆதி குணசேகரன் கேரக்டரில் மாரிமுத்து நடித்தது பெரும் பெயரை பெற்றுத்தந்தது. சீரியலில் பேசிய எம்ஐஏ வசனம் அவருக்கு தனி அடையாளத்தை தந்தது. பேட்டிகள், டிவி ஷோக்களிலும் மனதில் பட்டதை யதார்த்தமாக பேசுவதன் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர். அவரது மரணம் ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாரிமுத்துவுக்கு பாக்யலட்சுமி என்ற மனைவியும் ஒரு மகன் மகள் உள்ளனர். இந்து மதத்தை அழிக்க யாராலும் முடியாது. கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் சிறப்புரையாற்றினார். மனிதன் வாழும் முறையை சொல்வதுதான் சனாதனம். இந்து மதத்தில் கடவுளின் அனைத்து அவதாரங்களிலும் பல நல்ல கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன. மனித வாழ்வின் மகத்துவம், முன்னேற்றத்திற்கான வழிகள் கிருஷ்ண அவதாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நானே சிறந்தவன், பெரியவன் என இந்து மதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. சத்தியம் என்பது ஒன்றே, அது வெவ்வேறு வடிவங்களில் பார்க்கப்படுகிறது. G20 மாநாடு நடக்கிறது. வசுதேவ குடும்பகம், அதாவது உலகம் முழுதும் ஒரே குடும்பம் என்ற வாசகம் இந்த கூட்டத்தின் மைய கருத்தாக உள்ளது. இன்று உலக நாடுகள் அது பற்றி சிந்திக்க துவங்கியுள்ளன. நம் முன்னோர்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு உயர்வாக சிந்தித்துள்ளனர். பாரத கலாச்சாரம், பாரம்பரியத்தை எண்ணி நாம் பெருமை கொள்ள வேண்டும். பாரதத்தின் வளர்ச்சி, உலக அளவிலான தலைமை சிலருக்கு பிடிக்கவில்லை. இன்று இந்து மதத்திற்கு எதிராக சிலர் விரல்களை உயர்த்தியுள்ளனர். பாரத கலாச்சாரம், பாரம்பரியத்தை அழிக்க முயற்சிக்கின்றனர். ராவணன், கம்சன், ஹிரண்யகசிபு போன்ற அசுரர்களும், பாபர், அவுரங்கசீப் போன்ற ஆட்சியாளர்களாலும் அழிக்க முடியாத இந்து மதத்தை
அரசியல் ஆதாயத்திற்காக பொய்பேசி பிழைக்கும் ஒட்டுண்ணிகள் ஒழித்து விடுவதாக பேசுகின்றனர். அவர்களின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது, மாறாக அவர்களுக்கு எதிரான ஆயுதமாகவே அது திரும்பும். சத்தியம் என்றும் அழியாது, நிலையானது. அதுபோலவே இந்து மதமும் சத்தியமே. அது ஒருபோதும் அழியாது, யாராலும் அழிக்கவும் முடியாது. நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பாரதம் அனைத்து துறைகளிலும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இது பிடிக்காத சிலர் பாரத கலாச்சாரம் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். தர்மத்திற்கு சத்தியத்திற்கு இப்போது மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் சோதனை வந்துள்ளது. அவற்றையெல்லாம் கடந்து தர்மம் சத்தியம் இன்றும் நிலைத்து நிற்கிறது. சத்தியத்திற்கு சோதனை வரும்போதெல்லாம் கடவுள் அவதாரம் எடுக்கிறார். தர்மத்திற்கு எதிராக நடப்பவர்கள் வென்றதாக சரித்திரம் இல்லை என யோகி ஆதித்யநாத் பேசினார். ஆஜ் கா சமய ஜப் பிரதேஷ் एक सकारात्मक दिशा में आगे बढ़ने के लिए कार्य कर रहा है, अपनी विरासत का सम्मान करते हुए एक नई ऊर्जा से आगे बढ़ने का कार्य कर रहा है, उन स्थितियों में बहुत सारे लोगों को यह अच्छा नहीं लगता। भारत की प्रगति, भारत की समृद्धि, वैश्विक मंच पर भारत जिस एक नए अवतार के रूप में जाना जा रहा है, कुछ लोगों को यह अच्छा नहीं लगता। जहां पूरा देश आज गौरव की अनुभूति कर रहा है कि आजादी के अमृत महोत्सव के बाद अमृत काल में नई उपलब्धियों के साथ भारत दुनिया के अंदर जाना जा रहा है, तब इन उपलब्धियों को कहीं ना कहीं कमजोर करने के लिए उनके द्वारा भारत, भारतीयता, भारत की सनातन परंपरा पर उंगली उठाने का प्रयास हो रहा है, विरासत को अपमानित करने का प्रयास हो रहा है, विरासत के प्रति समाज की दृष्टि को कमतर करने का कुत्सित प्रयास हो रहा है। लेकिन इनसे सब भूल गए कि जो सनातन नहीं मिटा था रावण के अहंकार से, जो सनातन नहीं टिका था कंस के हुंकार से, जो सनातन नहीं मिटा था बाबर और औरंगजेब के अत्याचार से, वह सनातन इन तुच्छ सत्ता परजीवी जीवों से क्या मिट पाएगा। आज इनको स्वयं अपने कृत्यों पर लज्जित होना चाहिए। मानवता का धर्म जो सनातन धर्म है, उस पर उंगली उठाने का मतलब मानवता को संकट में डालने का कुत्सित प्रयास। याद करिए, दुनिया की कौन सा ऐसा मत, मजहब और संप्रदाय है जिसको उसके संकट के समय पलक पावड़े बिछा करके उसके स्वागत के लिए सनातन धर्मावलंबियों ने उनकी सुरक्षा और उनके संरक्षण का कार्य न किया हो। हमने कभी नहीं कहा कि हम विशिष्ट हैं। कोई सनातन धर्मावलंबी कभी यह नहीं कहता है कि हम विशिष्ट हैं या हम ही सब कुछ हैं, कभी नहीं कहा। हमने तो कहा एकम सद विप्रा बहुधा वदंती, सत्य एक है और विद्वान लोग उसको अलग अलग, महापुरुष लोग उसको अलग अलग भावों से देखते हैं, अलग अलग रास्ते से उसका अनुकरण करते हैं। इस सब के बावजूद भी अगर जिसकी समझ में नहीं आता है, अपनी मूर्खतावश वह अगर सूर्य की तरफ थूकने का प्रयास कर रहा है तो सूर्य पे उसका थूक नहीं पहुंचेगा, उसके सिर पे स्वयं गिरेगा और उसे, उसको और उसकी आने वाली पीढ़ी को स्वयं लज्जित होना पड़ेगा। हमें भारत की परंपरा पर गौरव की अनुभूति करनी चाहिए। दुनिया को मानवीय कल्याण के मार्ग पर चलने वाली, प्रेरणा देने वाले सनातन धर्म की परंपरा पर गौरव की अनुभूति करनी चाहिए। यह भारत की राष्ट्रीयता का प्रतीक है, भारत को एक नई प्रेरणा देने का माध्यम है, दुनिया के अंदर मानवता के कल्याण का मार्ग प्रशस्त करने वाला माध्यम बनता है। और यही कारण है कि आजादी के अमृत महोत्सव के उपरांत, अमृत काल के प्रथम वर्ष में, जब भारत दुनिया का
G20 के देशों का प्रतिनिधित्व प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में कर रहा है, तो भारत ने G20 का थीम भी दिया वसुधैव कुटुंबकम का। हो सकता है कि कहीं कोई कमी रह गई हो, लेकिन भारत हजारों वर्षों से इस बात को मानता रहा है, उस बात को अंगीकार करता रहा है। और जब भारत को अपनी इन उपलब्धियों पर गौरव की अनुभूति होनी चाहिए, हर भारतवासी जब इन मुद्दों को लेकर के एकजुट होकर के भारत की 140 करोड़ की आबादी, जब भारत के यशस्वी नेतृत्व में आगे बढ़कर के एक साथ कार्य करेगा, तो भारत को दुनिया की सबसे बड़ी ताकत के रूप में उभरने से कोई रोक नहीं सकता है। लेकिन जो लोग भारत की प्रगति और भारत की समृद्धि जिनको अच्छा नहीं लगता, वे लोग कुछ ना कुछ व्यवधान पैदा करने का प्रयास करेंगे। हम लोगों को इनकी परवाह के बगैर अपने पथ पर अग्रसर होना होगा, क्योंकि एक काल में नहीं हुआ, हर काल में सत्य को झुठलाने का प्रयास हुआ है। क्या रावण ने झुठलाने का प्रयास नहीं किया था? क्या उससे पहले हिरण्यकश्यप ने ईश्वर की और सनातन धर्म की अवमानना करने का प्रयास नहीं किया था? क्या कंस ने ईश्वरीय सत्ता को चुनौती नहीं दी थी और ईश्वरीय सत्ता को चुनौती देने वाले आज क्या कर रहे हैं, उनकी स्थिति क्या है? सब कुछ मिट गया, कुछ नहीं बचा है। लेकिन ईश्वर जैसे सत्य है, शाश्वत है, ऐसे सनातन धर्म भी सत्य है, शाश्वत है। हमें सत्य और शाश्वतता को सदैव अंगीकार करके सकारात्मक भाव के ऐसे आगे बढ़ना चाहिए। தேயிலை விவசாயிகளை கண்டுகொள்ளாத திமுக அரசு. அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பசுந்தேயிலையை நம்பித்தான் உள்ளது. பசுந்தேயிலைக்கான விலை ஒரு கிலோவுக்கு 12 ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளது. 85,000 விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பசுந்தேயிலைக்கு கிலோவுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 33.50 ரூபாய் நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி நீலகிரி மாவட்டத்தில் நாக்குபெட்டா படுகர் நலச்சங்கத்தினர் உண்ணாவிரதமிருந்து வருகின்றனர். தேயிலை விவசாயிகளின் கோரிக்கையை பரிசீலிக்காத திமுக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய பிரதிநிதிகளை திமுக அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பசுந்தேயிலை ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் மானியமாக வழங்க வேண்டும். அவர்கள் கேட்கும் குறைந்தபட்ச விலையை பெற்றுத்தர மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று பழனிசாமி கூறியுள்ளார். ஒரு வழியாக உறுதியானது பாரதிய ஜனதா கட்சி மாஜாதா கூட்டணி. கர்நாடகாவில் மே மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் 135 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு 66 இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைத்தது. தனித்து போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் குமாரசாமியின் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியால் 19 இடங்களை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது. 2024 லோக்சபா தேர்தலில் அக்கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என சில மாதங்களுக்கு முன்பு பேசப்பட்டது. இதனை மதச்சார்பற்ற ஜனதா தளம் தலைவரும் குமாரசாமியின் தந்தையுமான தேவகவுடா மறுத்தார். ஒரு சீட்டில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, தனித்தே போட்டியிடுவோம் எனவும் கூறியிருந்தார். ஆனால் இப்போது இரு கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவரும் கர்நாடக முன்னாள் முதல்வருமான எடியூரப்பா உறுதி செய்துள்ளார். லோக்சபா தேர்தலில் மதச்சார்பற்ற ஜனதா தளத்துக்கு 4 தொகுதிகள் ஒதுக்க அமித்ஷா சம்மதித்துள்ளார். பிரதமர் மோடியை தேவகவுடா ஏற்கனவே சந்தித்து 4 இடங்களை இறுதி செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, அவர்களை வரவேற்கிறேன் எனவும் எடியூரப்பா கூறினார். கூட்டணி குறித்து முடிவெடுக்க புதனன்று தேவகவுடா இல்லத்தில் நடந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பெரும்பாலானவர்கள் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கவே விருப்பம் தெரிவித்ததாக தெரிகிறது. முன்னதாக தேவகவுடா பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நட்டாவையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்தார். அதிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சி மதச்சார்பற்ற ஜனதா தளம் கூட்டணி அமைக்கும் என்று சொல்லப்பட்டது. இப்போது எடியூரப்பா அதை உறுதி செய்துள்ளார். மாண்டியா, ஹசன், பெங்களூர், சிக்பல்லாப்பூர் ஆகிய 4 தொகுதிகளை அக்கட்சி விரும்புவதாக தெரிகிறது. 2019 லோக்சபா தேர்தலின் போது இவற்றில் ஹசன் தொகுதியை தவிர மற்ற 3 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியே வெற்றி பெற்றிருந்தது.